உண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆன்பாதம், தப்பாமல் சார்வார் தமக்கு. நான் உங்கள் விஜயா வெங்கடேசன். மகா பெரியவாளின் அனுஷத்தின் அனுகிரகம் அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமாக டெய்லி நம்ம இவரை பார்த்துட்டு இருக்கோம். இவர் நல்ல பல பெரியோர்களின் நல்லாசிகளை தினம் பெற்றுக் கொண்டிருப்பவர். இவர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவர் ஸ்ரீ இந்திரா சவுந்தரராஜன். இவருடைய கதைகள், நாவல்கள், தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் இவருடைய திரைப்பட கதைகள் இவை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதில் நம்மளுடைய மனத்தை பறிகொடுத்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகையான வார்த்தையே அல்ல. இவருக்கு வாழ்க்கையில் அனுஷம் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த நாள். ஏன்னா அனுஷ தினம் அன்றுதான் மகா பெரியவா இவர் ஆட்கொண்ட தினம். இன்னைக்கும் பார்த்தேன்னா அனுஷம், அனுஷம் மகா பெரிவாளுடைய சிறந்த ஒரு தினம். அப்பேற்பட்ட அந்த தினத்தில் இவர் மகா பெரியவாளின் மனிதநேயம் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நம்மளுடன் சொற்பொழிவாற்ற வந்திருக்கிறார். அந்த அனுஷ தினத்தன்று இவருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவருக்கு ஒரு அறிமுக உரை வழங்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை மகா பெரிவா எனக்கு கொடுத்துருக்கா. அதுக்கு மகா பெரிவாளுடைய பொற்பாத கமலங்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள். பி சவுந்தரராஜன் என்று அழைக்கப்படும் இவர் மதுரையைச் சேர்ந்தவர். இவர் நவம்பர் 13 1958 பிறந்தவர். இவர் டிவிஎஸ்ல பணியாற்றி வந்திருந்தார். இந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு மகா பெரிவாளோட அனுகிரகத்தோட இசை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி மற்றும் நல்ல பல சொற்பொழிவுகள், சத்சங்கம் இவற்றையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிற ஜிஆர் மாமாவனுடைய பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஸ்ரீ இந்திரா சவுந்தரராஜன் அவர்களை எப்படி மகா பெரிவா ஆட்கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயம் நான் உங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஷேர் பண்ணிடாகணும். அவர் இளமை காலத்தில் இருந்த பொழுது இவருக்குள்ள பல கேள்விகள் இவருக்கு. ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியாமல் இவர் தவிச்சுட்டு இருந்தப்போ கல்கின்ற ஒரு பத்திரிக்கை வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பத்திரிகையில் தெய்வத்தின் குரல் அப்படின்னு ஒரு கட்டுரை வரும், ஒரு பக்கம் வரும் அந்த ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலில் இவர் என்னென்ன கேள்வியை நினைக்கிறாரோ அந்த கேள்விக்கெல்லாம் அதில் பதில் இருக்கும். வாராவாரம் இவர் நினைக்கிற கேள்விக்கு அதில் பதில் இருக்கும். அந்த விதத்தில் இவர் மகா பெரியவாள் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்டு இவருக்குள்ள ஒரு தாபம், என்னைக்காவது அவரை கட்டாயம் நம்ம பார்க்கணும், அவரோட தரிசனம் தமக்கு கிடைக்கணும் அப்படின்றது இவருடைய ஏக்கமாகவே மாறிவிட்டிருந்தது. ஸோ அந்த ஏக்கம், அந்த தாபம் நிறைவேறும் முகமாக 1993 டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் மறுநாள் அனுஷம் அன்னைக்கு ஊரெல்லாம் நல்ல மழை, இவருக்கு நல்ல காய்ச்சல் அடிக்கிறது. வீட்டில் இவருடைய மனைவி இவருக்கு கஷாயம் கொடுத்து இவருடைய ஜுரம் குறைவதற்கான உபசாரங்கள் பண்ணிட்டு இருக்கார். மனைவியும் தாயார்கிட்டையும் கூப்பிட்டு இவர் சொல்றார், நாளைக்கு காஞ்சிபுரம் பஸ்ஸில் நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்றார். அவர்களெல்லாம் இப்போ வேண்டாம், ஜுரமெல்லாம் சரியா போகட்டும், அப்புறம் நம்ம போய் பார்த்துக்கலான்னு சொல்றார். ஒரு மணி நேரம் பேசாமல் இருந்துட்டு திரும்பவும் இவர் சொல்றார், கட்டாயம் போகணும், நீங்கள்லாம் வரலன்னா நான் மட்டுமாவது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ இவருடைய பிடிவாதத்தை பார்த்துட்டு அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. மறுநாள் அனுஷ தினம் இவர்கள் 3 பெரியவர்கள், இவருடைய குழந்தை, மொத்தம் 4 கிளம்பி வாசலுக்கு வரா. அப்போது இவரோட ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட ஒய்ஃபு 2 வரா. அவர்களும் எங்கே போகிறேன்னு கேட்டால் காஞ்சிபுரம் போகிறேன் மகா பெரிவால் தரிசனத்துக்கோசரம்னு சொல்ல, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லவே இவர்கள் எல்லாரும் 6 சேர்ந்து கிளம்பி வாசலில் நிற்கிறா. என்றைக்குமே வராத அந்த லோக்கல் பஸ் இவருடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது. இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும், என்றைக்குமே அந்த இடத்துல நிறுத்தவே மாட்டா அந்த பஸ்ஸு. அந்த பஸ்ஸு வந்து நிற்கிறது. அந்த பஸ்ஸில் இவ 6 ஏறிண்டு பக்கத்தில் இருக்கிற லோக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இறங்கிக்கிறா. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவள்ளுவர் பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு போய் செங்கல்பட்டில் போய் இவர் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஃப்ரெண்டை விட்டு அமுச்சு கேட்குறாரு, 6 ஒன்றா கிடைக்குமான்னு பாரு, பின்னாடி இருக்கிற சீட்டு கிடைச்சா தூக்கி தூக்கி போடும், எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறார்.
உடனே அந்த ஃப்ரெண்டு போய் கண்டக்டர்கிட்ட விசாரிக்க, ஆறு இடம் கரெக்டாக இவாளுக்குனே முன்னாடியே சீட் ரிசர்வ் பண்ண மாதிரியா யாரோ ஏற்பாடு பண்ணினவா, வராம போகவே கேன்சல் ஆயிடுத்து, நீங்க வந்து ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்ல இவ ஆறு பேரும் போய் உக்காந்துக்கிறா. அங்கிருந்து இவர்களுடைய பயணம் தொடர்ந்தது. செங்கல்பட்டுல போய் இறங்குறா. அங்க பார்த்தா காஞ்சிபுரம் வேன் கண்ணு எழுத்தாப்புல தெரியறது அங்க நின்றுட்டு இருக்கு. யாரையோ கொண்டு வந்து விடுறதுக்கோசரம் காஞ்சிபுரத்துல இருந்து வேன் வந்து நிக்கிறது. உடனே இவர் போய் சொல்றார், அந்த நீலகண்ட ஐயர் அப்படின்றவரை தனக்கு தெரியும், அவருக்கு தெரிந்தவர் தான் தங்க வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லவே உடனே மடத்துக்கு ஏத்தின்ட்டு போறா. போய் மடத்துல போய் இறங்கிக்கிறார். நீலகண்ட ஐயர் இவருடைய வருகையை தெரிந்து முன்பே இவருக்கு கஷாயம், இவருடைய உடல்நிலை தெரிஞ்சுட்டு கஷாயம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கார். ஸோ அந்த கஷாயம்லாம் சாப்பிட்டுட்டு உணவருந்து விட்டு வாசலுக்கு வர்றார். பூக்காரி பூ வச்சுருக்கா, ஒரு பெரிய பந்து கையில், பூ மூட்டை ஒரு பெரிய பூ பந்து வச்சுருக்கா. அதை கொடுத்து எடுத்துக்கோங்க சுவாமி, நான் சும்மா பார்க்கறதுக்கு தான் வந்தேன், என்ன சேர்ந்தவாள்லாம் இப்போதான் தயாராகின்றிருக்கா, நான் கையில் காசு கூட கொண்டு வரலன்னு சொன்னால் கூட, இல்லை சாமி வாங்கிக்கோங்க, எங்கே போக போறீங்க, நான் அப்புறம் காசு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கையில் பூ மூட்டையை கொடுக்குறா. எனக்கு எந்தெந்த சன்னதி எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல, இதோ எடுத்தாப்புல சாமி உட்காந்துருக்கார் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அங்கே தான் இவருடைய அதிசயம் அற்புதம் இவர் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது. போய் எழுத்தாப்புல போய் நிற்கிறார். செவுத்தில் சாஞ்சுண்டு சர்வேஸ்வரன் காலை நீட்டிண்டு ரெண்டு கால்களும் இவரை நோக்கி இருக்க, கண்களை மூடிய நிலையில் மகாபெரிவ அமர்ந்துன்னு இருக்கா. 50 அடி தூரத்தில் யாருமே கிடையாது. இப்படி ஒரு பாக்கியம், ஒரு ஈ காக்கா கிடையாது, மட சிப்பந்திகள் கிடையாது, இவருடன் கூட வந்த உறவினர்களும் கூட இல்லை, ஏகாந்தமா இவரும் மகாபெரிவா மட்டும்தான் அங்க கையில இருக்கிற பூப்பந்தை வச்சுட்டு மகாபெரிவாளை அமைதியா பாக்குறார். அவர் கண்கள் மூடின நிலையில தியானத்தில் இருந்தாரோ என்னவோ தெரியாது அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரை மணி நேரம் அப்படியே கழிந்தது. மடத்து சிப்பந்திகள் வர ஆரம்பித்தார்கள். இவருடைய உறவினர்களும் வந்துவிடவே மடத்து சிப்பந்தி ஒருத்தர் சொல்றார், எத்தனை நேரம் கையிலேயே வச்சுருப்ப, அதை எடுத்து சாத்துன்றார். மகாபெரிவாளுக்கு முன்னாடி ஒரு மர தடுப்பு ஒன்று இருக்கு, அதை தாண்டி இவர் அந்த பூவை கையில் எடுத்துட்டு அழகா அவரோட கால்களில் விரித்து வைக்கிறார். அந்த ஸ்பரிசம் பட்ட தினம்தான் இவரோட வாழ்க்கையிலே அன்று அனுஷம், அந்த தினம்தான் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத தினம் அப்படின்னு இவர் சொல்றார். ஏன்னா எத்தனையோ நாளத்து தாபம், அந்த ஆசை இவர் மனசுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துட மாட்டோமா, அந்த ஏக்கத்தை மகாபெரிவா தீர்த்து வச்சா. இது எல்லாம் முடிஞ்சு ஒரு மணி நேரம் அங்கேதான் இருந்தார். இவர் சொன்ன ஒரு அழகான வார்த்தை, இவர் சொல்றார், மகாபெரிவா விட்ட மூச்சு காத்து நான் வாங்கக்கூடிய நிலையில் நான் அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள். பின்னர் ஒரு மணி நேரம் கழிச்சு இவர் கிளம்புறார். அதே மாதிரியா மடத்து வாசல்ல வேன் நிக்கிறது. அதே வேன் செங்கல்பட்டு வரைக்கும் இவளை கொண்டு வந்து விடுறா. திருப்பி செங்கல்பட்டுலேருந்து எந்த டிரைவர் எந்த கண்டக்டர் எந்த பஸ்ஸில் கூட்டின்னு போனானோ அதே பஸ் திரும்ப இவருடைய மதுரைக்கு வந்து சேர்றது. அதே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதே லோக்கல் பஸ்ஸில் ஏறி இவர் வீட்டு வாசலை வந்து அடைகிறார். எல்லாமே யோசிச்சு பார்க்குறார். எதுவுமே தற்செயலாக நடந்தது அல்ல அப்படின்றது அப்புறம்தான் தெரியறது. மகாபெரிவா இவ போட்ட பூச்சரத்தை கூட இப்படி இருந்த கால்களை இப்படி அசைத்து ஏற்றுக்கொண்டார், அதுதான் பின்னால் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்றது இவருக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்றார். வீட்டுக்கு போனவுடனே இவ அம்மா சொல்றார், எல்லாமே ஒரு டிவைன் மாஸ்டர்ஸ் பிளான் தான், எதுவுமே தற்செயலாக நடக்கல. அம்மா இவர்கிட்ட சொல்றார், அயூக வரதன் இந்த மகாபெரியவா, வைஷ்ணவத்துல அயூக வரதன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா, தேடி அழைத்து எவர் ஒருவர் ஆட்கொள்கிறாரோ அவருக்கு அயூக வரதன் என்று பெயர். மகாபெரிவா ஸ்ரீ இந்திரா சவுந்தரராஜன் அவர்களை தேடி அழைத்து ஆட்கொண்ட பகவான், அவரை அயூக வரதன் அப்படின்னு சொல்றதுல ஒரு தவறும் இல்லை, ஒரு மிகையான வார்த்தையும் அல்ல, எப்பேற்பட்ட உண்மை. அந்த தாயார் அதோடு நிறுத்திக்கல, இன்னும் சொல்றா, நீ சின்ன வயசுலயே அந்த கிராமத்துல இவா இருக்கிறப்போ உளுந்தூர் பேட்டை அப்படின்ற இடத்துல செங்குருச்சின்ற கிராமம், அந்த கிராமத்திற்கு சாதுரிய மாச விரதத்தப்போ மகாபெரிவா இவா திண்ணையில வந்து தங்கியிருக்கா. அப்போ இவர் மகாபெரிவாளை குச்சி தாத்தா குச்சி தாத்தா அப்படின்னு கூப்பிடுவார். ஏன்னா கையில வச்சிருக்கிற தண்டத்தை பார்த்து குச்சி தாத்தான்னு கூப்பிட்டுருக்காரு. மகாபெரிவா என்ன கேட்பார், அந்த குச்சி தாத்தா பையன் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இவர் ஓடி ஓடி வந்து நிக்கிறத பார்த்து இவருக்கு முதல்ல தீர்த்தம் கொடுப்பார் அப்படின்னு இவர் தாயார் சொல்ல, எனக்கு கொடுத்தாரா, நான் அப்பவே தீர்த்தம் சாப்பிட்டுருக்கேனா அப்படின்னு மகிழ்ந்து மகிழ்ந்து கேட்கிற இவர் தன்னோட காணொளியில ரொம்ப அழகா இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கார்.
அப்பேற்பட்ட அந்த அனுகிரக மூர்த்தியிடமிருந்து அனுகிரகம் பெற்ற இந்த மிகப்பெரிய எழுத்தாளர், இவருடைய குரல் ஒலிக்காத சேனலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய எழுத்தாளர், மகா பெரியவாரால் பேச்சாளராக்கப்பட்ட ஒரு பெரிய மகான் அப்படின்னு தான் சொல்லணும். மகா பெரியவாளோட அனுகிரகம் பெற்ற இவருடைய பேச்சை கேட்க நீங்கள் எல்லாம் ஆவலோடு இருப்பீர்கள். இனி காணொளி ஸ்ரீ இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் வசம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஆயகர்கள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை, தூய உருப்பளிங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே. வருப்பளிங்கு வாராது இடன் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூ தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் மனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதும் கல். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஜியான் அம்மா அவர்களே, அற்புதமான இந்த நவராத்திரி நிகழ்வை வருடந்தோறும் தவறாமல் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சிறப்பு, உங்களுடைய கடமை உணர்ச்சி மிக மிக பாராட்டுக்குரிய ஒன்று. அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி நிகழ்வில ஒரு நாள், அதாவது இன்றைய தினம், மகா பெரியவருடைய மனித நேயம் என்கின்ற தலைப்பிலே நான் உரையாற்றுவதற்காக எனக்கு நீங்கள் அளித்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்திற்கு முதலில் நான் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி கலந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மதுரையிலே இருந்தாலும் விஞ்ஞானம் நமக்கு அளித்திருக்கக்கூடிய கொடை, அதன் வாயிலாக என்னுடைய உரை பதிவு செய்யப்பட்டு உங்களை எல்லாம் இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இந்த நிகழ்ச்சியிலே நான் பேசுவதற்கு இன்னொரு அன்பரும் பெரும் காரணம், பாபநாசம் குமார் என்கின்ற அந்த அன்பர் ஒரு நல்ல இசை மேதை மாத்திரமல்ல, அரிய செயல்கள் பல செய்கின்றவர். நல்ல ஒரு தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு நல்ல தொண்டர். சமஸ்கிருதத்திலே இப்படிப்பட்டவர்களை கைங்கரியவரர்கள் என்று சொல்லுவார்கள். அவருடைய கைங்கரியம் இன்றைக்கு நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கே மட்டுமல்ல, எங்கேயும் எப்பொழுதும் என்னை பேச வைத்துக் கொண்டிருப்பவர் மகா பெரியவர். மகா பெரியவரை பற்றி கடந்த 10 மேலாக நான் பேசி வருகிறேன். நான் பேசி வருகிறேன் என்று சொல்லுவது அகந்தையான ஒன்று. என்னை அவர் பேச வைக்கிறார், பேச செய்கிறார் என்பதுதான் சத்தியத்திலும் சத்தியமான ஒரு உண்மை. இந்த 10 அள்ள அள்ள குறையாதபடி அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள், அவர் பேசிய பேச்சுக்கள், நமக்காக நாம் நல்வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லிச் சென்றிருக்கின்ற கருத்துக்கள், அவர் நிகழ்த்திய அற்புதங்கள், நிகழ்த்திய என்று கடந்த காலத்தை தொட்டு சொல்லாமல் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நிகழ்காலத்திலும் அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அற்புதங்கள், அவைகளையெல்லாம் பட்டியலிட்டால் அது அடங்கவே அடங்காது. 10 பேசியிருக்கிறேன் என்று சொன்னேன். மணிக்கணக்கிலே கணக்கு போட்டால் ஒரு 200 என்று சொல்லலாம். ஆனால் இந்த 200 நான் பேசியது அவருடைய கணுக்கால் உயரத்துக்கு தான். அவர் சுமாரா ஒரு 5.5 உயரம் என்று சொன்னால் கணுக்காலுக்கு தான் பேசியிருக்கேன். அப்ப 5.5 இன்னும் நான் எத்தனை வருஷம் பேசணும், எவ்வளவு இருக்கு? அது அள்ள அள்ள குறையாத ஒரு அமுதம், நினைக்க நினைக்க நமக்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு அற்புதம். பெரியவாளுடைய கிருபை, பெருவாளுடைய கருணை, பெரியவாளுடைய லீலைகளை நான் பேசியதை கேட்டு எத்தனை அன்பர்களுக்கு எவ்வளவு பெரிய மனசாந்தி. குறிப்பாக அனுஷத்தின் அனுகிரகம் என்கின்ற பெயரிலே புதியுகம் தொலைக்காட்சியிலே காலை 6:30 7:15 நேரம் பேசி வருகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம், என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு காரணத்தின் பொருட்டு அந்த நிகழ்ச்சி தடைபட்டு விட்டது என்று சொன்னால் எனக்கு வருகின்ற போன் கால்கள்,
இன்னைக்கு வரல எதனால என்று கேட்கின்ற விதம் தவிக்கின்ற தவிப்பு இவைகளை எல்லாம் நான் பார்க்கிறேன். அந்த அளவிற்கு பெரியவர் இன்றைக்கு எல்லோருடைய மனதிலேயும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை தரிசிக்க வேண்டும், அவர் கருத்துக்களை கேட்க வேண்டும், கேட்கின்ற சாக்கிலே அவரை மனசார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு உற்ற துணையாக இருந்து நல்ல குருவாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நமக்குள்ளே அவர் இருந்து நம்மை தவறு செய்யாமல் பார்த்துக் கொள்கிறார். நமக்கு நம் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும்படியாக நமக்கு அவர் எல்லா விதமான அனுகிரகங்களையும் செய்கிறார் என்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு அவரை பற்றி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை லட்சங்களில் அல்ல, கோடி என்று நான் சொல்லுவேன். அமெரிக்காவிலே இருந்தெல்லாம் பேசுவதற்கு அழைப்பு வந்தாகிவிட்டது. இந்த கொரோனா காலம் என்கின்ற இந்த ஒரு இடையூறு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அநேகமாக நான் இந்த மாதம் அமெரிக்காவிலே இருந்து அங்கே மகா பெரியவர்களுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வாய்த்திருக்கும். இப்பொழுது ஒன்றும் கெட்டு போயிடல, தள்ளி சென்றிருக்கிறது அவ்வளவுதான். இந்த கொரோனா காலத்திலே கூட இதற்கு நடுவிலே ஆன்மீக கடமைகளை விட்டுவிடாமல் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் பல பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களிலே ஜிஆர் மாமா ஒருவர், அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன். அடே அப்பா, எத்தனை பெரிய ஒரு தொண்டு உள்ளம், எப்பேற்பட்ட செயல்பாடு, அவரை எண்ணி மகிழ்கிறேன். இங்கிருந்து கொண்டே நான் அவருடைய திருவடிகளை நமஸ்கரிக்கிறேன். அவர்தான் இன்னைக்கு நீங்க மகா பெரியவருடைய மனித நேயம் என்கின்ற தலைப்பிலே பேச வேண்டும் என்று நினைச்சேன். பெரியவர்கிட்ட இருக்கக்கூடியது வந்து மனித நேயம் மட்டுமா? அவர்கிட்ட இல்லாததே எதுவுமே இல்லை. நாம ஒரு வகைப்படுத்திக்கிறோம், ஏதாவது இப்ப ஒரு தலைப்பு நான் பெரியவரும் பெருமாளும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்கேன். ஏன்னா நான் ஒரு வைஷ்ணவன், அதனால பெருமாளை பத்தி பெரியவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, எப்படி எல்லாம் சிந்திச்சிருக்காரு, கிருஷ்ணனை பத்தி எப்படி சிந்திச்சிருக்கார், ராமனை பத்தி எப்படி சிந்திச்சிருக்கார், பெருமாளை பத்தி அவருடைய அபிப்பிராயம் என்ன, திருப்பதிக்கு அவர் போனாங்க அவர் எப்படி சேவை சாதிப்பார், இப்படி நான் என்னோட கோணத்துல பெரியவரையும் பெருமாளையும் தொடர்பு படுத்தி நிறைய பேசியிருக்கிறேன். இப்போ பெரியவர் அவர்கிட்ட அவர் தன் வாழ்க்கையில வெளிக்காட்டின மனிதாபிமானம், மனித நேயம், மனித நேயத்தினுடைய ஊற்று கண்ணவர். இந்த தலைப்புல மட்டும் ஒரு வருஷம் பேசலாம், ஏன்னா தினந்தோறும் அவர் வாழ்க்கையில இந்த மனித நேயம் தொடர்பாக ஒரு சம்பவம் ஒருவருக்கு நடந்திருக்கு. அவர் வாழ்க்கையில அற்புதம் நடக்காத நாள் அப்படின்னு ஒரே ஒரு நாள் இருந்ததில்லை. இந்த மண்ணில 99 வருடங்கள் 8 மாதங்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார். 4 மாசம் கம்மி, அவ்வளவுதான். தாராளமா 100 ஆண்டுகள் என்று சொல்லலாம். 13 வயதிலே துறவரத்துக்கு வந்து விட்டார். அப்ப இந்த 100ல் 13 கழிச்சுட்டா 87 வருட காலம் அவர் சன்னியாசியாக இருந்திருக்கிறார். இதுல கடைசி ஒரு வருடம் மட்டும் ரொம்ப அவரால் காஞ்சிபுரத்தை விட்டு எங்கேயும் வெளியில போக முடியல. முதுமை காரணமாக அவர் காஞ்சிபுரத்திலேயே தங்கும்படியான ஒரு சூழ்நிலை. ஆக அந்த ஒரு வருஷத்தை எடுத்தாச்சுன்னு சொன்னா 86 ஆண்டுகள், 86 ஆண்டுகள் இந்த பாரத தேசத்தில் அவர் கால்படாத இடம் இல்லை. ஒரு சன்னியாசிக்கு என்று நிறைய இலக்கணங்கள் உண்டு, அதை அவரை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ஜன்னல் இல்லாத கதவு இல்லாத வீட்டில் தான் தங்கணும். எந்த ஒரு ஊர்லையும் எந்த ஒரு நகரத்திலேயும் எந்த ஒரு கிராமத்திலையும் 2 நாட்களுக்கு மேல தங்கிடக்கூடாது. இடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு துணியை போக தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தண்டத்தில் கொடி போல ஒரு துணி இருக்கிறது அல்லவா, அது கொடி அல்ல, அது அடுத்து உடுத்தி கொள்வதற்காக வைத்திருக்கக்கூடிய கௌபீனம், அதாவது கோவண துணி, அதுதான் அவரோட மொத்த சொத்து. இடுப்புக்கு கீழே ஒண்ணு, தண்டத்துல ஒண்ணு, இதுதான். இதைத்தான் கையில எப்பொழுதும் அதை பிரியாமல் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஓலை பாயிலோ அல்லது கட்டாந்தரையிலோ தான் படுக்க வேண்டும். மெத்த தலகாணி போர்வை இதெல்லாம் விலக்கு. சன்னியாசி முற்றும் துறந்தவர், எந்த சுகத்திற்கும் இந்த உடம்பை ஆட்படுத்தி விடக்கூடாது. அதே போல உணவுலேயும் ஏகப்பட்ட கட்டுப்பாடு. அவல் பொரி, மோர், சில வாழைப்பழங்கள்,
சில நேரங்களில் கஞ்சி, தொடக்க காலத்திலே சில நேரங்களில் ரசசாதம், கீரை உணவு, இவ்வளவுதான். இதுதான் அவருடைய ஆகாரம். நம்மை போல விருந்துணவு இதெல்லாம் கிடையவே கிடையாது. நாக்குக்கு எந்த காலத்திலும் அடிமைப்பட்டவர் இல்லை நம்முடைய பெரியவர். இப்படி நிறைய இலக்கணங்களுக்கு ஆட்பட்டு 86 வருஷம் ஒரு சன்னியாசி என்பவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்துவிட்டு மறைந்திருக்கிறார். போயிடல, ஸ்தூலம் மறைஞ்சிருக்கு, உடம்பு இருக்கு இல்லையா, அது மறைஞ்சிருக்கே தவிர அவருடைய சூட்சம உடல் மறையவே இல்லை, அது அப்படியே இருக்கு. நம்மை இன்றைக்கும் அது நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அவர் அமரத்துவம் அடைந்து விட்டதற்கு பிறகு, முக்தி நிலை எய்து விட்டதற்கு பிறகு எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கு தெரியுமா? ஒவ்வொன்றாக சொல்லுவதுதான் என்னுடைய எண்ணம். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் 1000 மனித நேய நிகழ்வுகள் இருந்த போதிலும் ஒரு நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப அப்படியே என்னை சிந்திக்க வைத்த, நெகிழ வைத்த, கைகூப்ப வைத்த, சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் எப்பொழுதுமே சன்னியாசி வந்து ஒரு ஊர்ல தங்கிடக்கூடாது, நான் சொன்ன மாதிரி கதவு இல்லாத ஜன்னல் இல்லாத வீடுகளில் தங்குறது, யாத்திரை மேற்கொள்ளுவது, அந்த மாதிரி அவர் ஒரு முறை யாத்திரை மேற்கொண்ட சமயம், செட்டிநாட்டு பக்கம் நினைக்கிறேன், செட்டிநாட்டு பக்கம் யாத்திரை மேற்கொண்ட சமயம், செட்டிநாட்டில் இளையாத்தங்குடி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த இளையாத்தங்குடியில காஞ்சி காமகோடி மடத்தின் வழி வந்த ஒரு மடாதிபதி, அவர் வந்து அங்க அமரத்துவம் அடைந்து அவருக்கு அங்க சமாதி, அதனால அங்கேயே ஒரு கோவிலும் இருக்கு. அதனால எப்ப வந்தாலும் தன்னுடைய பராபர குருவினுடைய அந்த ஜீவ சமாதி இருக்கு இல்லையா, அதுக்கு வருவார். அங்க வந்து பிரார்த்தனைகள் செய்து தவம் செய்து அங்க தங்குவார். அங்கே இளையாத்தங்குடியில் அவர் தங்கும் பொழுது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் வந்து நமக்கு ஒரு பெரிய கிடைத்தற்கரிய வாய்ப்பு என்று அவரை தரிசிப்பதற்காக வருவார்கள். அப்படி இளையாத்தங்குடியில் அவர் தங்கி இருக்கின்ற தருணத்துல ஒரு நாள் நிறைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு எல்லாம் போவார், நடந்துதான் போவார், பெரும்பாலும் வெறுங்காலோட போவார். சில சந்தர்ப்பங்கள்ல பாதுகைகள் அணிந்து செல்வார். ஏன்னா அவர் எதுக்காக பாதுகை அணிகிறார்னு சொன்னா, பாதுகைகளை பக்தர்கள் கொண்டு வந்து தருவார்கள். அவர் அதை அணிந்து கொண்டு நடந்ததுக்கு பிறகு அதை அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே எடுத்து சென்று அதையே மகாபெரியவராக கருதி பூஜை செய்வார். எனக்கு தெரிஞ்சு பல 100 பேர் வீடுகளிலே இன்றைக்கு மகாபெரியவருடைய பாதுகை, அவர் தன் கால்களிலே அணிந்து தந்திருக்கக்கூடிய பாதுகைக்கு இன்றைக்கு பூஜை நடந்து கொண்டிருக்கு. ஒரு பாதுகை எனக்கு கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் இயங்கியது உண்டு. எனக்கு இன்னும் அது கிடைக்கல. பாதுகை நம் வீட்டில் இருப்பது என்பது பெரியவர் நம்மோடு வசிப்பதற்கு சமம், நம்ம கூடவே இருக்கார் அவர். அப்படி அவர் பாதுகை அணிந்து கொண்டு நடக்கிறது வழக்கம். ஒரு நாள் ரொம்ப தூரம் நடந்துட்ட ஒரு அழைப்பு, காலெல்லாம் வலி, அவருக்கே கால் வலி அப்படின்னு சொன்னா ரொம்ப அசாத்திய நடை நடந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்படி வலிக்கும் பொழுது நாமெல்லாம் என்ன செய்வோம், ஆயின்மெண்ட் எடுத்து தடவிப்போம், எண்ணெய் தடவிப்போம், நமக்கு என்னென்ன மருந்து உண்டோ டாக்டர்கிட்ட போய் காமிச்சு ஊசி போட்டுக்கிறது, இப்படி நாம இது நம்முடைய வழக்கம். பெரியவர் என்ன பண்ணார்னா, அங்க இருக்கக்கூடிய கிணற்று ஜலத்தை எடுத்து வர சொல்லி அதை கொதிக்க செய்து, அதாவது வெந்நீராக்கி ஒரு பாத்திரத்தில் விட்டு கொண்டு வர சொன்னார். கொண்டு வந்து வைத்தார்கள். அதில் கைப்பிடி அளவு கல் உப்பை எடுத்து போட்டு அந்த உப்பு கரைந்த மாத்திரத்தில் அந்த பாத்திரத்துக்குள்ளே தன்னுடைய 2 கால்களையும் தூக்கி உள்ளே வைத்துக் கொண்டார். கால்வலியும் போன மாதிரி ஆச்சு. இது ஒரு நாட்டு வைத்தியம். அப்படியே கொஞ்ச நாள் வச்சிருந்ததுல மதமதப்பு நீங்கி ஒரு மாதிரி அவருக்கும் ஒரு சௌகரியமான ஒரு உணர்வு ஏற்பட்டு, இப்போ அந்த ஜலத்தை கொட்ட போகும்போது வேண்டாம், அதை கொட்ட வேண்டாம், பத்திரமா அப்படியே வெயும் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கதான் இருக்க சூட்சம். மறுநாள் அல்ல, கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பாட்டி
பெரியவரை தரிசனம் செய்தார். தரிசனம் செய்யும் பொழுது அந்த பாட்டியினுடைய கண்களிலே ஒரு வித தாபம், அதாவது அந்த பாட்டிக்கு ரொம்ப நாள் ஆசை காசிக்கு போய் அந்த கங்கையில மூழ்கி நீராடணும், விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும். இது அநேகமாக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஆசை என்று கூட நான் இதை சொல்லுவேன். ஒரு ஹிந்து எனப்பட்டவன் காசிக்கு சென்று கங்கையிலே மூழ்குவது என்பது பாப விமோசனமான ஒரு செயல், தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது அவன் அதை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது மிகுந்த பற்றுடைய ஒன்றை கைவிட்டு விட வேண்டும், கங்கை கரையில் நின்று கொண்டு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். நான் காசிக்கு போய் கங்கையில நீராடி விட்ட நிலையில நான் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டேன். ரொம்ப நமக்கு ஆசையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறதுலாம் அந்த மாதிரி ஆசையா இருக்கக்கூடிய ஒன்றை விட்டுணும். இனிமே நான் அதை எந்த காலத்திலேயும் சாப்பிட மாட்டேன், அல்லது எந்த காலத்திலையும் அதை நான் அனுபவிக்க மாட்டேன் என்று ஒரு 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 சங்கல்பம். இது என்ன பண்ணோம்னா அந்த சங்கல்பம் நமக்கு தினந்தோறும் காசியை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும், நம்மை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கோம். நம்ம நினைக்க நினைக்க நம்ம வந்து அதாவது ஒரு முறை நிஜத்துல அதற்கு பிறகு மானசத்தில் தினந்தோறும் கங்கையில நீராடுவோம். அப்ப இறக்கின்ற வரையில கங்கையில மானச நீராடல் அப்படிங்கிறது ஒன்று தொடரும். இப்படி உளவியல் ரீதியாக பல விஷயங்களை மையமாக வைத்து தான் இதையெல்லாம் செய்திருக்கிறார். இந்த பாட்டியும் அங்க அது மாதிரி போயிட்டு, பாட்டிக்கு என்ன, பாட்டி கிட்ட விடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பாட்டிக்கு தேவையெல்லாம் திரும்ப பிறக்க கூடாது, பிறந்து பட்ட பாடு போரும். கணவன் போய் குழந்தைகள் பிள்ளைகள் என்று எல்லோரும் போய் பாட்டி கொஞ்சம் துர்லபமான நிலையில இருக்கிறாள். வாழ்க்கை வந்து அவளுக்கு மிக பாரமான ஒன்றாக ஆகிவிட்டது. வாழ்ந்தது போதும், அடுத்தவர்களுக்கு சிரமம் இல்லாமல் உயிர் பிரிய வேண்டும், படுத்து படுக்கையில படுத்து இழுத்து கொண்டு பாடாயப்படுத்தி இந்த கிழம் எப்ப போகும்னு தெரியலையே என்று பிறரை நினைக்க செய்து இப்படியெல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாது. எப்படி ஒரு பூச்செடியில இருந்து ஒரு பூவானது தானாக உதிர்ந்து விழுகிறதோ அதுபோல தன்னுடைய உடம்பில இருந்து உயிர் உதிர்ந்து பிரிய வேண்டும். இதெல்லாம் தான் பாட்டியோட ஆசை. அந்த ஆசையோடு பாட்டி மகாபெரியவர் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறாள். பாட்டியிடம் சொல்லுகிறாள், சர்வேஸ்வரா. பாட்டி அப்படிதான் கூப்பிடுவா. பல பெரியவர்கள் பெரியவாளை வந்து குருவே அப்படின்னு நம்மளை போல பாவனை கிடையாது, அவள்லாம் ஈஸ்வரனா பாவிச்சு ஈஸ்வரனாவே கூப்பிட்டு ஈஸ்வரனாவே பேசுறதுதான் வழக்கம். சர்வேஸ்வரா, உன்னை இன்னைக்கு தரிசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய பாவங்களுக்கு நடுவில் கொஞ்சம் போல புண்ணியமும் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொன்னா இந்த ஊருக்கு நீங்க வந்திருப்பேளா, எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமா என்று பாட்டி பேச ஆரம்பித்து பாட்டி சொல்றா, எனக்கு காசிக்கு போனோம், காசிக்கு போய் கங்கையில குடிக்கணும், இந்த பாவம் போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம், எனக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பாட்டி சொல்றேன். ஏன்னா மகாபிரிவு ஆசீர்வாதம் கட்டாயம் நடத்தி கொடுத்துரும், அதுல வந்து எந்த சந்தேகமும் யாருக்குமே கிடையாது. பெரிய ஆசீர்வாதத்துக்கு அப்படி ஒரு சக்தி, பாட்டி நம்பரா, எனக்கு அதை பண்ணி கொடுக்கணும். உடனே பெரியவர் சொன்னார், காசிக்கு போனோமா, கங்கையில நீராடணுமா, அங்க போய் கஷ்டப்பட்டு நீராடணுமா, அதாவது கங்கையில நீராடணும், அதுக்கப்புறம் அங்கிருந்து ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்துலேயும் குளிக்கணும் இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்கிறார். பெரியவர் கேட்கிறார், ஆமா பிரிவா, அதுதானே வழக்கம், காசி ராமேஸ்வரம் ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா, காசிக்கு போய் அங்கிருந்து ஜலம் எடுத்துட்டு ராமேஸ்வரம் வந்து அந்த ஜலத்தை ராமேஸ்வரத்துல விட்டு, அல்லது இங்கிருந்து போகும்போது ராமேஸ்வரத்துல இருந்து மண் எடுத்துட்டு போய் அங்க கங்கையில விட்டு ரெண்டுக்கும் ஒரு இணைப்பை, இந்த நீர் அங்கேயும் இந்த மண் அங்கேயுமாக சேருமாறு செய்து இரண்டு ஜலத்திலும் மூழ்கி எழுவது அப்படிங்கிறது தானே ஒவ்வொரு ஹிந்துவனுடைய பிரார்த்தனை, ஒவ்வொரு ஹிந்துவனுடைய வேண்டல். அப்படி அவன் அந்த ஜலத்துக்குள்ள மூழ்கி எழும் பொழுது அவன் உடம்பிலிருந்து அழுக்கு மட்டுமா நீங்குகிறது, அத்தனை பாவங்களும் நீங்குகின்றன. பிறவிதோறும் எடுத்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் விலகுகின்றன. ஏன்னா அந்த அந்த நீராடலுக்கு அப்படி ஒரு சக்தி,
அது ஒரு முடிவு. நற்கதி எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறாள். ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் அமைந்திருக்கிறது. இதுக்கு பின்னால ஏராளமான தேவாதி தேவர்கள் இருந்து கொண்டு இந்த கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வடிவமைப்பு. இதுக்கு பின்னால ராமேஸ்வர சமுதிரத்தோட பெருமை, கங்காதேவியோட பெருமைன்னு ஆரம்பிச்சா அது தனி புராணம், தனி கதை, எங்கெங்கயோ போகும். இங்கே பாட்டியினுடைய விருப்பத்தை பெரியவர் எப்படி நிறைவேற்றுகிறார் தெரியுமா? சற்று முன்பு உப்பு போட்ட ஒரு ஜலத்துல காலை வச்சுட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஜலத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. அப்படியே கிணத்திலிருந்து ஜலத்தை எடுத்துக்கொண்டு வர சொல்லுகிறார். அந்த ஜலத்தை தான் தொட்டு கொடுத்து முதல்ல இந்த ஜலத்தை அவளோட தலையில விடு, அதுக்கப்புறம் இந்த உப்பு ஜலம் இருக்கு இல்லையா இதையும் அவளுடைய தலையில விடு அப்படிங்கிறார். பாட்டிக்கு ஒன்றும் புரியல. ஆனா பெரியவா சொன்னா நிச்சயமாக ஏதோ பொருள் இருக்கும். பாட்டி போய் அப்படி ஓரமா உட்காந்தா, ஜலத்தை கொண்டு வந்து அவன் தலையில விட்டா. பாட்டி நினைச்சிட்டே வந்தா, உனக்கு கங்கா ஜலமும் கிடைச்சாச்சு, ராமேஸ்வர தீர்த்தமும் கிடைச்சாச்சு, நீ ரெண்டுலையும் நீராடிட்ட, அங்க போய் நீராடுறதுக்கு உனக்கு இங்கேயே உனக்கு அது கிடைச்சுடுத்து, உனக்கு அதை நான் கிடைக்கும்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா சுத்தி இருக்கிறவாளுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, பெரியவாளோட திருவடிப்பட்ட விஷயங்கள் அசாதாரணம், அவருடைய பாதுகையே வச்சு பூஜிக்கலாம்னு போது அந்த ஜலம் பாதுகை ஜலம் வந்து கங்கை தீர்த்தம் ஆயிடுறது, அதுல சந்தேகம் இல்லை. உப்ப போட்ட உடனே அது ராமேஸ்வர தீர்த்தம் ஆயிடுது, அதுலலாம் எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை. இப்படி எல்லாருக்கும் செய்யறது இல்லையே, பாட்டிக்கு மட்டும் இல்ல பண்ணியிருக்கார். ஏன் பாட்டிய அங்க அனுப்புறதுக்கு என்ன, யாரையாவது கூப்பிட்டு இந்த பாட்டியை கூட்டின்னு போய் பாட்டிக்கு எல்லாம் பண்ணி வைங்கன்னு சொன்னா, பண்ணி வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காளே, பாட்டிக்கு அதுதான் ஆசை, ஒரு பயணம் தானே. ஆனால் அவாறெல்லாம் செய்யாமல் இங்கே இவ்வாறு ஏன் பெரியவர் செய்தார் என்பது மறுநாளே தெரிந்துவிட்டது. பாட்டிக்கு தூக்கத்திலேயே உயிர் போயிடுது, பாட்டிக்கு ஆயுள் இல்லை. அவள் ஆயுளுக்குள் இது நடக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படி நடந்தால் தானே, அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள காசி எங்கேயோ இருக்கு, செட்டிநாடு எங்கேயோ இருக்கு, எங்க எப்படி போய் யோசிச்சு பார்ப்போம். எவ்வளவு தூரத்திற்கு தூரதிருஷ்டியும் அந்த பாட்டியின் மேல ஒரு பெரும் கருணையும் இருந்தால் பெரியவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருப்பார். பெரியவா மனித நேயத்தோட தனிப்பெரும் கருணையோட ஏகப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். அதுல இந்த சம்பவத்தின் வாயிலாக அவர் நமக்கு சொல்லுவது என்ன அப்படின்னா, மகான்களுடைய பாதம் பட்ட தீர்த்தம் கங்கைக்கு சமம் அப்படின்னு ஒரு செய்தி இதன் மூலமாக நமக்கு எல்லாம் கிடைக்கிறது முதல்ல. அடுத்தது மகான்களோட தரிசனம், அவளுடைய பார்வையில எல்லாமே பதிவாகும். இயற்கைக்கு மாறாக எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள், அவர்கள் வகுத்த விதிகளை அவர்களே மீற மாட்டார்கள், அந்த விதிக்கு அவர்களே கட்டுப்பட்டவர்கள். நான் ஒரு விதியை வகுத்து விட்டு அந்த விதிப்படி நான் நடந்தால் அல்லவா அந்த விதிக்கு மதிப்பு. விதி விலக்கு உண்டு, விதியை மாற்றலாம், ஆனால் அதற்கு மிக 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 சரியான காரணம் காரியம் இவைகள் எல்லாம் இருக்க வேண்டும். பெரியவர் எந்த நிலையிலேயும் விதியோடு மல்லு கட்டி நின்றதில்லை, விதியை அனுசரித்துத்தான் அவர் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார். இது அவருடைய வாழ்க்கையில காண கிடைக்கிற ஒரு அற்புதமான சம்பவம். ஒரு ஒரு பாமர ஏழை பாட்டிக்கு அவர் செய்த ஒரு பெரும் கருணை. இதை விட இன்னொரு அற்புதம், 1960களில் கும்பகோணத்திலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி அவர் பயணிக்கிறார். வழியில நிறைய கிராமங்கள், கும்பகோணத்துக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவில் நிறைய கிராமங்கள், அதுல நாகப்பட்டினத்துல
அவருடைய வருகையை எதிர்பார்த்து ஊர் எல்லையிலே யானை மேல் பூர்ண கும்பத்தோடு ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. மகாபிரிவா வர பிரிவாள நம்ம வந்து பூர்ண கும்பத்தோட வரவேற்று ஊருக்குள்ள அழைத்து கொண்டு செல்லணும் என்று ஒரு கூட்டம் ஊர் எல்லையிலே காத்து கொண்டிருக்கு. அங்க ஒரு பெரிய ஹோமம், பெரியவருடைய முன்னிலையிலே ஹோமம் நடக்கிறது. அந்த ஹோமத்திலே கலந்து கொள்வதற்காக சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அவ்வளவு பேரும் அங்கே திரண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே கும்பகோணத்திலிருந்து பெரியவா கிளம்பி அப்படியே நடந்துட்டு வர வர்ற வழியெல்லாம் அவர் எந்த வழியெல்லாம் வர்றாரோ அந்த வழியில கிராமத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் தங்கள் வீட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்திருக்கிறார்கள். பெரியவா அப்படி கடந்து போகும்போது குடத்துல ஜலத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த கால்களிலே விட்டு அப்படியே சாலையில கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து அவருடைய ஆசியை தங்கள் வீட்டு வாசலிலேயே பெற்றுக் கொள்கிறார்கள். தெய்வம் நம்மளை தேடி நம்ம வீட்டு வாசலுக்கே வர்றது, வரும்போது விட்டுள்ளாமா, எப்பேற்பட்ட வாய்ப்பு! அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்து கொண்டு பெரியவர் வந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே அவரோடு சேர்ந்து வருகின்றவர்கள் அனாவசியமா அரட்ட கரட்ட எல்லாம் கூடாது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவார்கள், கோவிந்த நாமா சொல்லுவார்கள், இறை நாமங்களை சொல்லி கொண்டு நடக்கணும். விரு 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 விருன்னு நடப்பார். ஒரு சைக்கிள் ரிக்ஷா இருக்கு, அதுக்கு பின்னாடி அப்படி கையை பிடிச்சிட்டு இருக்கு, விரு விரு நடப்பார். அது அவருக்கு அவரோட அந்த ஒத்தநாடி சரீரம் அவருக்கு வேகமா நடக்கிறது அப்படிங்கிறது வந்து நடக்கிறவர்களுக்கு கலைக்கும். அப்படி நடப்பார். அப்படி நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அப்படி ஒரு ஓரமா ஒரு கிராமம், ரொம்ப பின்தங்கின கிராமம், சரி மழை பெய்தே ரொம்ப வருஷமாச்சுங்கிறது அந்த கிராமத்தை பார்க்கும்போது தெரியுது. வயல்லாம் வறண்டு வெடிச்சு கிடக்கு. பெரியவா சட்டுன்னு என்ன பண்ணானா அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். பெரியவர் தங்களுடைய கிராமத்துக்கு வருகிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அவர்லாம் எங்க இந்த பக்கம் வர போறார் அப்படின்னு அவர்கள் வந்து துடி கூட எதிர்பாராத நிலையில இருக்கிறார்கள். ஆனால் பெரியவர் வந்து விட்டார். எப்படி வரவேற்பது அப்படிங்கறது கூட அவர்களுக்கு தெரியல. ஒவ்வொருத்தரா வீட்டுக்குள்ள இருந்து வருகிறார்கள். இந்த கிராம தொடக்கத்துல ஒரு பெரிய மரம், அந்த மரத்தடியில பெரியவர் வந்து அப்படியே போய் உட்கார்ந்துக்கிறார். வேர்த்தண்டு மேல அப்படியே உட்கார்றார். எல்லாரும் சுத்தி நின்னுக்கிறா. அந்த ஊர்க்காரெல்லாம் வந்து பார்க்கறா. அதில் ஊர் பெரியவர் ஒருத்தர், அவர் வந்து சாமி வணக்கங்க அப்படிங்கிறார். ரொம்ப அவருடைய உடம்பை பார்க்கும்போதே தெரியறது நிச்சயமா அவர் அன்னைக்கு குடிக்கல. அழுக்கு ஆட மேல ஒரு துண்டு. பெரியவர் கேட்கிறார், நீங்க தான் இந்த ஊர் பெரியவரா? ஆமா. விவசாயம் தான் உங்க தொழிலா? ஆமா. மழையே இல்லை போட்டிருக்கு? ஆமா சாமி, 3-4 வருஷம் ஆச்சு நாங்கள் நல்ல மழையை பார்த்து, ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன் கேட்குறீங்க? என்னமோ எப்படியோ பொழுத பிடிச்சு தள்ளி கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டத்தில் நிறைய குழந்தைகள், அந்த கிராமத்து குழந்தைகள் எல்லோருடைய ஆடையிலேயும் கிழிசல், பல பெண்களுடைய புடவையிலே கிழிசல், பல ஆண்களுடைய வேட்டியெல்லாம் கிழிசல், எல்லாத்தையும் பார்க்கிறார். அப்படி உட்கார்ந்த நிலையில் ஒரு பார்வை பார்க்கிறார். மடத்து மேலாளரை அழைக்கிறார். அழைத்து இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா, உடனே அப்படியே திரும்பி போய் பக்கத்து டவுன்ல இந்த கிராமத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கா அப்படின்னு கணக்கு எடுத்து, அத்தனை பேருக்குமா வேஷ்டி புடவை அதே மாதிரி குழந்தைகளுக்கு துணிமணி நீ எடுத்துட்டு வர அப்படிங்கிற. இத மேலாளர் எதிர்பார்க்கல. என்னடா அது, திடீர்னு இப்படி உத்தரவு போடுறாரு, ரூட்டு மாறுறதே, நம்ம ஊருக்கு போயிட்டு இருக்கோமே, அங்க காத்துட்டு இருப்பாள் எல்லாம், ஆனா பெரியவர் இப்படி சொல்றாரே அப்படின்னும் போது, சிலர் பெரியவருக்கு வந்து மடத்துக்கு டொனேஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பெரியவர்களும் அதுல இருக்கிறார். அவர்களை கூப்பிட்டு இவர்களை பயன்படுத்திக் கொள்ள இந்த விஷயத்துக்கு அப்படிங்கிறார். இப்ப பணச்சிக்கல் தீர்ந்துருத்து, ஆனா போய் வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்து இங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிளம்புறதா இருந்தா அங்க பூஜைக்கு போக முடியாது, ஏன் நிக்கிற போ அப்படிங்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்குள்ள நீங்களா என்ன பண்றீங்க அப்படின்னா,
இங்கே இன்னைக்கு இவாளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கணும். ஆகையினால இங்கேயே அப்படியே இந்த மரத்தடியிலேயே சமையல ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறார். அதாவது இன்றைக்கு இந்த மாலை பொழுது இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டார். அவர்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போய் முடிந்த அளவு வேஷ்டி புடவை குழந்தைகளுக்கு துணிமணி இந்த எல்லாவற்றையும் வாங்கி மூட்டை கட்டி கொண்டு வருகிறார்கள். அதுக்குள்ள எங்க மடத்துல தலிகை ஆகி எல்லாருக்கும் சிம்பிள் தட்டுல, அதாவது இந்த வாழை மட்டை இருக்கு இல்லையா, அதுலேயே தட்டு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தட்டுல எல்லாருக்கும் சக்கரை பொங்கல், புளியோதரை, தேங்காய் சாதம், அப்படி ஒரு சாப்பாட்டே அந்த குழந்தைகள் எல்லாம் எந்த காலத்திலும் சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள். அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு விட்ட நிலையில இந்த துணிமணிகள் அத்தனையும் அங்க இருக்கின்றவர்களுக்கு கொடுத்து சொல்றார் பெரியவர். எல்லோரும் வாங்கி கொடுக்குறாரு, நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீங்க வருவீங்க, தங்குவீங்க, எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க, பிரசாதம் கிடைக்கும், துணிமணி கிடைக்கும், நாங்க எதையும் எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய கருணையே கருணை என்று சொல்லி அவர்கள் மனம் மகிழ்கிறார்கள். இப்ப இதுவரையிலும் நடந்தது இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒன்றும் பெரிய தகவலோ செய்தியோ நமக்கு இல்லை. நிறைய இந்த உலகத்துல பலர் இது போல சத்காரியங்கள் செய்கிறார்கள், பெரியவரும் செய்தார், சந்தோஷம், இதுக்கு மேல இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சிலருக்கு தோன்றலாம். சிலருக்கு இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, அங்க ஒரு பெரிய பூஜை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. பூர்ண கும்பத்தோடு, யானை மேல் பூர்ண கும்பத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஆனா பெரியவா அதை வந்து பெருசா நினைக்கல. இப்ப மடத்துல இருக்கக்கூடிய அந்த மேலாளர் இருக்காரே, அவர் பக்கத்துல வந்து பெரியவரை பார்த்து கேட்கிறார், பெரியவா இந்த மாதிரி நம்ம இங்க தங்கிட்ட காரணத்தினால அங்க அந்த பூஜை நின்று போயிடுத்து, இனிமே அந்த பூஜை அவ்வளவுதான், அங்க பூஜை பண்ண முடியாது, இன்னைக்கு பூஜை நடக்கல, நடக்க முடியாம போயிடுத்து அப்படின்னு சொன்ன பொழுது பெரியவர் அடுத்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, கட பைத்தியக்காரா, இங்கே இவ்வளவு நேரம் நடந்ததற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஏழைகளுக்கு துணிமணி கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றி அவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்களோடு நல்லிணக்கமாக இருப்பது என்பதும் யாகம் வளர்த்து செய்கின்ற பூஜைக்கு இடையான ஒரு செயல் அப்படிங்கிறத பெரியவர் போகிற போக்கில் சொல்லி பதிவு செய்து விட்டு போகிறார். எப்பேற்பட்ட மனிதனை பொதுவா பெரியவாளை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருக்கும் முதல்ல என்ன வரும்னா, அவர் பிராமணர்களுக்கான ஒரு மடாதிபதி, பிராமணர்கள் மட்டும்தான் அவரை நெருங்க முடியும், மற்றவர்களை எல்லாம் அவர் கண்டுகொள்ள மாட்டார். இப்படி ஒரு கருத்து ரொம்ப பின்தங்கின பலரிடம் இருக்கிறது, பின்தங்கிவிட்டார் பொருளாதாரத்தால பலரால். ஏன்னா பிராமணர்கள் மட்டுமே அவரை நாடி நிறைய செல்லுகின்ற காரணத்தினால இப்படி ஒரு பர்செப்ஷன், இப்படி ஒரு எண்ணம் அதன் காரணமாக அதை உடைக்கிறார். அப்படியெல்லாம் கிடையாது, காமக்கோடி மடத்தினுடைய பீடாதிபதியாக நான் பிராமணர்களை வழிநடத்த வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றவர், வேதம் விளங்க செய்ய வேண்டும் என்பது ஆதிசங்கரருடைய கட்டளை, என்றைக்கும் வேதம் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், வேதம் முழங்கும் ஒரு நாடுதான் நல்ல மழை வளத்தோடு அமைதியாக நல்ல நிலையில இருக்கும், பயிர் பச்சைகள் விளையும், அந்த நாட்டில் அமைதி நிலவும், ஆக அதற்காக வேதம் விளங்க வேண்டும், அந்த வேதத்தை விளங்க செய்கின்ற ஒருவனாக அந்த மடாதிபதி இருக்கிறார். வேதம் சொல்பவர்கள் பிராமணர்கள், அவர்களை எல்லாம் வகைப்படுத்தி நெறிப்படுத்தி அவர்கள் பாதை மாறாமல் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொடுத்து அவர்களை நேர்வழிப்படுத்தி அவர்களுடைய கடமையை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி இதையெல்லாம் செய்வதுதான் ஒரு மடாதிபதியினுடைய கடமை, மடத்தினுடைய கடமை, அந்த கடமை எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மடாதிபதி அடிப்படையில் யார் என்று சொன்னால் அவன் ஒரு சன்னியாசி. சன்னியாசி என்பவன் இந்த உலகத்தில் ஈ எறும்பிலே இருந்து சகலருக்கும் பொதுவானவன். அவனை பொறுத்த மட்டிலே பேதமே கிடையாது, உயிர்களில் பேதமே கிடையாது. மகாபலிவரை பொறுத்த மட்டில் ஒரு ஈக்கும் எறும்புக்கும்
என்ன மதிப்பு மரியாதை கொடுத்தாரோ அதைத்தான் இந்த நாட்டு பிரதம மந்திரிக்கும் ஜனாதிபதிக்கும் கொடுத்தாரு. மாத்தி சொல்லட்டுமா, பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் ஏன் நமக்கு நம்மை போன்றவர்களுக்கு அவரை சுத்தி இருக்கக்கூடிய அவரை மதிக்கின்ற அவரை போற்றுகின்ற அல்லது அவரை போற்றாத நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. இந்த மனித சமூகத்திற்கு அவர் என்ன மதிப்பு மரியாதை கொடுத்தாரோ அதை அவர் ஈ எறும்புக்கு கூட கொடுத்தார். ஒருமுறை ஆற்றோரமாக அமர்ந்து அவர் ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அட்டை பூச்சிகள் அவருடைய காலில் ஏறிவிட்டன. கிட்டத்தட்ட ஒரு 10-15 அட்டை அவர் பாட்டு தன்னை மறந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு பதறி போய் ஒருத்தர் வந்து மூக்கு புடியை எடுத்துன்னு வரார், ஒருத்தர் வந்து ஊசியை எடுத்துன்னு வரார், ஒருத்தர் வந்து மண்ணெண்ணெய் எடுத்துன்னு வரார், ஒருத்தர் வந்து மிளகா பொடி எடுத்துன்னு வரார். இதெல்லாம் அந்த அட்டை மேல போட்டாதான் அது அட்டையை விடும், இல்லைன்னா பெரியவர் உடம்புலயே ஏதோ கொஞ்சம் தான் ரத்தம், அந்த ரத்தத்தையும் அது உறிஞ்சிடும். பதறி போய் இவன் அத்தனை பேரும் கையில அப்படி நிக்கிறா, பெரியவர் பார்த்துட்டு கேட்கிறாரு, என்ன பெரியவா கால்ல அட்டை, அதுக்கு என்ன? ஐயோ ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கு, அது முழுசா ரத்தத்தை குடிக்காம விடாது, அத இந்த மூக்குப்பிடி அது மேல போட்டா எரிச்சல் தாங்காது, அது விட்டுடும், இந்த மிளகா பொடியை போட்டா விட்டுடும், ஊசியால குத்தி தான் விட்டுடும், இப்படிதான் அட்டைப்பூச்சி நம்ம காலில் ஏறுதுன்னு சொன்னா எல்லாரும் செய்வா. பெரியவா சொல்றார், சிரிச்சுட்டே சொல்றார், நீ ஒரு மரத்துல இருந்து மாங்காய் பறிக்கும் போது அந்த மரத்துக்கிட்ட அனுமதி கேட்டுண்டா பறிக்கிற, ஒரு தென்னை மரத்துல இருந்து தேங்காய் பறிக்கும் போது அந்த மரத்துக்கிட்ட தேங்காய் எனக்கு வேணும்னு அனுமதி கேட்டுண்டா பறிக்கிற, அது எனக்கான உணவு அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை எடுத்துக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அட்டைக்கு நம்மோட ரத்தம் தான் உணவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கான், அது இருக்கிற இடத்துல வந்து நான் உட்கார்ந்தேன், அது எனக்கு இன்னைக்கு உணவு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு என் கால் மேல ஏறிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள்லாம் தான் ரத்த தானம் பண்ணணுமா, நீங்கள்லாம் தான் தான தர்மம் செய்யணுமா, ஒரு சன்னியாசி பண்ணக்கூடாதா? ஏதும் இல்லாத சன்னியாசியையும் அது இன்றைக்கு தர்மனாக ஆக்கி இருக்கிறது. குடிக்கிற வல்லும் குடிச்சுட்டு அதுவா போயிடும், இந்த மாதிரி எல்லாம் அதை எந்த நிலையிலையும் தொந்துருத்தி அதை என் உடம்பில இருந்து பிரிக்க கூடாது, போக முதல்ல என்று சொன்னவர் பெரியவர் என்று சொன்னார். தன்னை கடித்த அட்டை பூச்சி இருக்கிறதல்லவா, அந்த அட்டை பூச்சிக்கு கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப நம்மளாம் தூக்கத்துல கொசு கடிக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளையும் அறியாமல் கட்டார்னு அந்த இடத்துல கையை வச்சு அடிப்போம். பெரியவர் அந்த மாதிரி தன்னை கடித்த கொசுவை கூட அவர் அடித்தது கிடையாது, கொசுவை வச்சு வேடிக்கையா அவர் பேசியிருக்கார். கொசுவும் மகாவிஷ்ணுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையா அவர் பேசியிருக்கார். இதுவும் காது கிட்ட சுத்தி சுத்தி வந்து ரீங்கரிக்கும், சுருத்தின்னு பேரு, விஷ்ணுவுக்கும் சுருத்தின்னு பேரு, அவர் கையிலையும் சங்க சக்கரம் இருக்கு, இதுவும் சுத்தி சுத்தி சக்கரம் மாதிரிதான் சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவோட கொசுவை சம்பந்தப்படுத்தி வேடிக்கையா பேசியிருக்காரு. எந்த ஒரு உயிரினத்தையும் அவர் அகந்தையோடு நான் மனிதன் என்று அவர் வந்து வெறுத்து ஒதுக்கி துன்புறுத்தியது கிடையாது. அப்போ பிற உயிர்கள்கிட்டயே அவர் அப்படின்னு சொன்னா மனிதர்கள்கிட்ட அவர் எவ்வளவு தூரத்துக்கு இரக்கத்தோடும் கருணையோடும் அவர் இருந்திருக்க வேண்டும், யோசிச்சு பாருங்க. பெரியவருடைய வாழ்க்கைக்குள்ள அவர் கொசுவுக்கு இரக்கம் காட்டிய அட்டைப்பூச்சிக்கு, பாம்புக்கு, நாய்க்கு இரக்கம் காட்டிய தருணங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. திருவண்ணாமலைக்கு பக்கத்துல பர்வதமலை இருக்கிறது, எப்ப திருவண்ணாமலைக்கு போனாலும் நாமெல்லாம் திருவண்ணாமலையை சுற்றித்தானே கிரிவலம் வருவோம், ஆனால் பெரியவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்வதமலை 36 கிலோமீட்டர் அதை சுற்றி வருவார். பர்வதமலை சித்தர்கள் நடமாடுகின்ற மலை, பார்வதி தேவியினுடைய அம்சமாக விளங்குகின்ற மலை. திருவண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய எல்லா சிறப்பும் பர்வதமலைக்கும் இருக்கு. பெரியவர் வந்து அப்படி அந்த மலையை சுற்றி வரும் பொழுதும் எப்பொழுதுமே பெரியவரோட ஒரு நாய், அந்த அவருடைய ஒரு யாத்திரையின் போது ஒரு நாய் அவர் கூடவே, எந்த எந்த கிராமத்து நாயோ அவரோடு வந்து கடைசி காலம் ரொம்ப காலம் அது அவரோடய இருந்தது. அப்படி அவர் ஒரு முறை இந்த யாத்திரையின் போது அங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்துல அவர் வந்து மௌனமா தங்கி இருக்கும் பொழுது பக்கத்துல கமண்டலத்துல ஜலம், ஒரு நாய் வந்து வாய வச்சிருக்கு, உடனே கல் எடுத்து அதை அடிக்க போக
பெரியவர் அதை பார்த்துட்டு தடுக்கிறார். தடுத்துட்டு என்ன பண்றாரு, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார் வீடுகளுக்கு போய் என்ன பட்சணம் கிடைக்குமோ, என்ன இருக்கோ, பண்ண வேண்டாம், என்ன இருக்கோ அதை கேட்டு வாங்கி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீடு வீடா போய் அந்தந்த வீடுகளில் அன்னைக்கு என்ன பட்சணம் கிடைக்கும், வடைனா வடை, மிச்சர், லட்டு, என்ன என்ன இருக்குமோ, ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல, ஏதோ அந்த கிராமத்தை சுற்றி வந்ததில் கொஞ்சம் போல தெரியுது, அதை ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து நடந்து போங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊரில் உணவில்லாமல் திறந்து கொண்டிருக்கக்கூடிய நாய்கள் அவ்வளவும் வந்து அந்த உணவை சாப்பிட தொடங்கியது. அதை பெரியவர் ரொம்ப கருணையோடு பார்த்தார். பார்த்துட்டு அவர் சொன்னார், என்னுடைய கமண்டலத்தில் நாய் வாய் வைத்து விட்டது என்பது ஆச்சார பங்கம், உங்களை பொருத்தப்பட்டல, ஆனால் அதை பொருத்தப்பட்டல அது ஆகார பங்கம். வார்த்தைகளை கவனிக்கும், அதுக்கு உணவு இல்லை, அது எங்க போகும், அதுக்கு தாகம், அதுக்கு கமண்டலம்னா என்னன்னு தெரியுமா, இல்ல என்னதான் அதற்கு தெரியும், அது எனக்கு ஒன்றே அது பசியை எனக்கு காட்டி விட்டது. அதனுடைய பசியை போக்குவதை விட ஒரு பெரிய பிரார்த்தனையோ, ஒரு பெரிய பூஜையோ, ஒரு பெரிய வேண்டுதலோ, ஒரு பெரிய செயல்பாடோ இந்த இடத்தில் பெரிதல்ல, அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம். பெரியவா வாழ்க்கைக்குள்ள இப்படி நம்ம நுழைஞ்சா தினந்தோறும் அவர் வந்து இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூன்றல்ல, நான்கல்ல, வரிசையா பட்டியல் போட்டுட்டே வரும். ஊருக்கு ஊர், ஊருக்கு ஊர் அவருடைய நேயம், மனித நேயத்தை தான் ஜி ஆர் மாமா பேச சொன்னார். மனித நேயத்தை கடந்து அவருக்கு இருக்கக்கூடிய பொதுவான கருணை, அவர் அவர் எப்பேற்பட்ட கருணை உள்ளவர் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த இடத்துல நான் பேசினேன். பெரியவா சின்னவா வேற்றுமையை இன்றைக்கெல்லாம் நாம் வந்து என்ன செய்வோம்னா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா வந்தால்னா அவளை முதல்ல உட்கார சொல்றது, அவள் மேலே ரொம்ப அன்பாக பேசுறது, அவகிட்ட அவளவுடைய சௌகரியங்களை கேட்கறது, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவது, ஆளுக்கு தகுந்தா போது பழகுவது, இதெல்லாம் பொதுவாக நம்ம எல்லாருடைய பழக்கம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு முதலமைச்சர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் எப்படி பதறி போவோம் இல்லையா, வாங்கோ வாங்கோ வாங்கோ, இதே பக்கத்துலேருந்து வந்து பார்க்க வந்திருக்காருன்னு சொன்னால் அந்த முஸ்தீபு, அந்த முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போமா, அதை தான் நான் அப்படி சொன்னேன். வராதவர் வந்திருக்கிறார் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம அப்படியே எப்படி மாறுறோம், தன்னிலையை எப்படி மாறுது. இப்போ நமக்குள்ள மனிதர்களில் பெரியவர் சின்னவர் அப்படிங்கிற அந்த வேற்றுமைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அதற்கு ஏற்பத்தான் நாம் நடந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறோம், யாரும் இருக்க முடியாது. வேணா அதில் அந்த அளவுகள் வேண்டுமானால் கூட குறைச்சலாக இருக்கலாம், ஆனால் பெரியவர் வாழ்க்கையில் ஒருத்தர் ரொம்ப பெரியவர், ஒருத்தர் ரொம்ப தாழ்ந்தவர் அப்படின்னு அவன் நடந்துட்டாருங்கிறதே கிடையாது. எல்லாரையும் ஒன்று போல பார்த்து, ஒன்று போல பிரதம மந்திரியை ஒரு முறை இந்திரா காந்தி அம்மையார் அவர் மௌன விரதம் இருக்கும் சமயத்தில் வந்துவிட்டு பார்க்க முடியாமல் திரும்பி போனார். இந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரி மெனக்கட்டு ஒரு ஹெலிகாப்டர்ல காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சி மடத்துக்கு வருகிறார். எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் இந்த நாட்டு பிரதம மந்திரி நிறைய கடமைகள் உள்ளவர், ஏதோ அவசரம் வந்திருக்கிறார்கள். ஆனால் பெரியவருக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா சொல்லியிருப்பார், நான் வந்து ஒரு விரதத்தில் இருக்கேன், இந்த காலகட்டத்தில் யாரையும் சந்திக்கிறதில்லை, கூடாது, அதனால நான் எனக்கு எப்போ சொல்றேனோ அப்போ வந்தால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு போறதுங்கிறது இந்த சௌரியம் வசதியை உத்தேசம் செய்ததுதானே. அவர்கள் போய் பார்த்துக்கலாம், எங்க போயிட போறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் அன்றைக்கு அவரால் சந்திக்க முடியுது, ஆனால் அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட். அப்ப இந்த இடத்துல இவர் ரொம்ப அவ்வளோ பெரியவர் அப்படிங்கிற அந்த எண்ணமே கிடையாது, பெரியவர் சிறியவரே கிடையாது. அதாவது ஒரு 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 கடமையில இருக்கும் பொழுது அந்த கடமையை விட்டு விலகாமல் அந்த கடமையை பரிபூர்ணமாக செய்து முடிப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல சன்னியாசியினுடைய லட்சணம். ஒரு முறை ஒரு இராணுவ வீரர் இராணுவத்திலே பணியாற்றும் பொழுது அவருக்கு யுத்தத்தில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு வருகிறது. அந்த யுத்தத்தின் போது விஷ புகை கண்ணில் பட்டு அவருக்கு கண் பார்வை போய்விடுகிறது. அவர் பேர் சங்கரன்.
அவர் வந்து மடத்தின் பாலும் மகா பெரியவர் பாலும் மிகுந்த பற்றும் அன்பும் உடையவர். கண் போயிட்ட நிலையில அவரை வந்து இராணுவத்தில இருந்து விடுவித்து விடுகிறார். அவர் ஓய்வு பெற்ற நிலையில இருக்கிறார். அந்த நிலையில் அவர் ஒரு நாள் மகா பெரியவரை தரிசனம் செய்வதற்காக வருகிறார். வரிசையில நின்று இப்ப பக்கத்துல வந்துட்டார். பெரியவா காஷ்ட மௌனத்தில் இருக்கிறார். பெரியவாளை வந்து நாம பார்த்துட்டு அப்படியே போறான். அவ்வளவுதான், பெரியவா தீர்த்தம்லாம் கூட இல்லை. அமைதியா பெரியவா உட்கார்ந்து காஷ்ட மௌனம்னா என்ன தெரியுமா, மனதில் ஒரு சிறு எண்ணம் கூட இல்லாமல் இருக்கும். நம்மளால அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. நம்ம கொஞ்சம் மௌனமா வேணா இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள எதையும் நினைக்காமல், நினைவுகளே இல்லாமல், ஒரு துளி எண்ணம் கூட இல்லாமல் அது எப்படி முடியும் அப்படின்னா, அதெல்லாம் பெரியவா மாதிரி ஞானிகளுக்கு மட்டும்தான் சாத்தியம். அப்படி ஒரு காஷ்ட மௌனத்துல அவர் அந்த விரதத்தில் இருக்கார். கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே வந்து கொண்டு இருக்கிறார். அப்பதான் இந்த சங்கரன் வருகிறார். இப்ப சங்கரனுக்கு கண் பார்வை தெரியாது. பெரியவர் ஒருவேளை பேசினா பேசினதை வைத்து பெரியவரை தரிசனம் செய்தேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்படும். சங்கரன் போன்ற கண் பார்வை தெரியாதவர்கள், பார்வை தெரிகின்றவர்கள் அப்படியே அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் இங்கே பக்கத்துல வந்த அந்த சங்கரன் பக்கத்துல வந்த மாத்திரத்துல பெரியவர் தன்னுடைய அந்த காஷ்ட மௌனத்தை விலக்கி கொண்டு, என்ன சங்கரா எப்படி இருக்க சௌக்கியமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். சங்கரனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெரியவர் இன்றைக்கு பேச மாட்டார், நாம் அவரை பார்க்க முடியாது என்றல்லவா நாம் நினைத்து கொண்டிருந்தோம், ஆனால் நம்மோடு பேசிவிட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். நலன் விசாரித்து பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பின பிறகு சொல்லுகிறார், இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர், இந்த தேசத்திற்காக யுத்தம் செய்து அதுல கண்ணையே கொடுத்து விட்டார். கண்ணை கொடுத்த அவனுடைய செயல் முன்னாலே என்னுடைய காஷ்ட மௌனம் ஒன்றும் பெரிதல்ல. அவன் பொருட்டு நான் இந்த மௌனத்தை கூட முடித்துக் கொண்டேன். இது எனக்கு விரத பங்கம் தான், பரவாயில்ல. ஆனா எனக்கு இது இந்த நேரத்துல நான் வந்து என்னுடைய விரதமா என்னுடைய கடமையா அல்லது இவனுடையதா அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ரொம்ப பெருசு. எவ்வளவு மனித நேயம் இருந்தால் தன் செயல்பாடுகளிலே கூட அவர் வந்து தன் கடமை அவைகளை கூட சூழலுக்கும் சந்தர்ப்பத்திற்கும் காரண காரியங்களுக்கும் ஏற்ப அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அடிப்படை ஒன்றே ஒன்றுதான், கருணை. கருணையின் முன்னால் வேறு எதுவும் பெறவில்லை. அதற்காக எதுவும் பெருசு கிடையாது. எதை வேணா நம்ம அதுக்காக விட்டுக் கொடுக்கலாம், என்ன வேணா செய்யலாம். பல பல பெரிய அதிகாரிகள் வந்த பொழுதும் அசராதவர், ஒரு தேசபக்தன், தேசத்திற்காக கண்ணை கொடுத்து விட்டவன் வந்தார் என்று தெரிந்த மாத்திரத்திலே அவர் வந்து தன்னை தன் செயல்பாட்டில் இருந்து தன்னை விலக்கி கொண்டு அவனுடைய நலன் அவனுக்கு தெரியணும், அவன்கிட்ட பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்று நடந்து கொண்டார் அல்லவா. அங்கதான் பெரியவர் நிற்கிறார். அதுதான் பெரியவருடைய மகத்தான மனிதனே. அம்மட்டில் வந்திருப்பவர் பெரியவரா, செல்வந்தரா, பணம் காசு கொண்டவரா, அதிகாரத்தில் இருப்பவரா, இதெல்லாம் கிடையாது. ஒரு முறை மாட்டு கொட்டிலில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது டாட்டா அவரை பார்ப்பதற்கு வருகிறார். நாம சொல்லுவோம், யாராவது ஒருத்தர் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே டாட்டாவா பிர்லாவா என்று, பணக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே டாடா பிர்லா ஞாபகத்துக்கு வந்துடும் நமக்கு. நம்ம அப்படி பேசி பழகினவா, பெரிய கோடி சொல்றோம் அல்லவா டாடா, இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனம், மிகச்சிறந்த நிறுவனம், மிகப்பெரிய நிறுவனம் மட்டுமல்ல மிகச்சிறந்த நிறுவனம் டாடாவும் மிகச்சிறந்த மனிதர். குறிப்பாக இந்த கொரோனா காலத்துல அவர் வந்து நம்ம இந்திய தேசத்திற்கு செய்திருக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய கொடை டொனேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறுவனம் நிறுவனத்தினுடைய வளர்ச்சி லாபம் எல்லாம் அப்புறம் நாடு இருக்கணும் மக்கள் இருக்கணும் அப்புறம் தானே எல்லாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் நடந்து கொண்ட செயல்கள் வந்து அசாதாரணம். அப்பேற்பட்ட டாட்டா பெரியவரை பார்க்க வர, பெரியவர் வந்து ஒரு ஓலர் பாயில அப்படியே சுருண்டு பூணு போலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய காவி துண்டு தான் போர்வை அவருக்கு மேல, அது ஒரு பாதி உடம்பை மறைத்துக் கொண்டிருக்கிறது, ஒரு பாதி உடம்பு வெளியில தெரிகிறது. அங்கங்க சில கொசுக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, பக்கத்துல மாடு ஒரே சாணி வாடை. டாட்டாவுக்கு வந்து பிர்லா, டாட்டா பிர்லா
பில்லாவுக்கு வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து ரொம்ப பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அடடா என்னது இவ்வளவு பெரிய மகான் இவர் வந்து ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார் பட்டு துணி மேல அமர்ந்து கொண்டிருப்பார் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டார் வடநாட்டில் அந்த மாதிரிலாம் அவர் பார்த்துருக்காரு நினைத்து கொண்டு வந்தால் இங்கே எப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் பளிங்குனாலேயே உங்களுக்கு நான் ஒரு ஆசிரமம் கட்டி தருகிறேன் பளிங்குனாலேயே ஹைதராபாத்தில் ஒரு பெரிய பில்லா மந்திர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் நான் முற்றும் துறந்த சன்னியாசி இந்த உலகத்தில் முற்றும் துறந்தவன் என்று ஒருவராக இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையிலே தான் ஆதிசங்கர் என் போன்றவர்களை ஞானம் செய்திருக்கிறார் என்னையும் நீங்கள் சொகுசுக்கு மாத்திட்டா அப்புறம் என்ன பண்றது உங்கள் அன்பு உள்ளத்துக்கு நன்றி அப்படியெல்லாம் எதுவும் தேவையில்லை இங்கே எனக்கு எந்த குறையும் இல்லை இப்படி இருப்பதுதான் சாஸ்வதம் இதுதான் சத்தியம் நாம் எப்பொழுதுமே நமக்கு உடம்பு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற உடம்புக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது அதிலும் ஒரு சன்னியாசி அவன் கட்டுப்பாட்டுக்குள் ஐம்புலன்களை மட்டுமல்ல அவனுடைய உடம்பையும் அவன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த இடத்துல பெரியவர் சொன்னதை கேட்டு பிர்லா மிக ஆச்சரியப்பட்டு போனார் இது அவருடைய வாழ்க்கையில காண கிடைக்கிற ஒரு சம்பவம் அதாவது கருணை என்று சொல்லி தொட்டு 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 பேசும் பொழுது எத்தனை 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 விஷயம் இன்னைக்கு அதாவது அவர் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொன்னேன் நடந்த சம்பவங்களை தான் நான் ஒவ்வொன்றாக சொன்னேன் அவருடைய முக்திக்கு பிறகு அதாவது 1994 ஜனவரி 8 அவருடைய முக்திக்கு பிறகு ஆச்சரியம் 25 வருஷம் ஆச்சு ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால் அவர் வாழும் பொழுது சிந்திக்கப்பட்டதை விட இன்றைக்கு அவர் மிக அதிகமாக சிந்திக்கப்படுகிறார் அவர் வாழும் பொழுது வணங்கப்பட்டதை விட இன்றைக்கு அவர் மிக அதிகமாக வணங்கப்படுகிறார் அவரை பற்றி வராத பத்திரிகைகள் இல்லை அவருடைய அருளுரைகள் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லாத இதழ்கள் இல்லை எல்லா இதழ்களிலேயும் இன்றைக்கு அவர் வாழ்வினுடைய அனுபவங்களை பலர் சொல்லிக்கொண்டும் எழுதிக்கொண்டும் அதை வாசிக்கின்றவர்களுக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் முதல்ல ஒரு குரு எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு தெளிவு இன்றைக்கும் அவர் இருந்து நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னும் பொழுது ஒரு தெம்பு ஒரு சந்தோஷம் அதுக்கு சாட்சியாக ஒரு சம்பவம் இந்த சம்பவம் ஒரு அசாதாரணம் ஒரு சிஏ படித்து முடித்து விட்ட ஒரு நண்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கார் அவருடைய கனவிலே ஒரு நாள் பெரியவர் வர்றார் என்ன அப்படின்னா முதல்ல அது அவருக்கு கனவுன்னே தெரியாது காஞ்சிபுரத்தில் ஒரு குறிப்பிட்ட தெருவினுடைய பெயரை சொல்லி அந்த தெருவில் வசிக்கின்ற ஒருவருடைய பெயரை சொல்லி அவருக்கு நீ வந்து பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும் இதுதான் அவர் வந்து அவருக்கு சொல்லியிருக்கார் அதுவும் தொகை எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் சொல்றார் அதாவது 1348 ரூபா சில்லற ஏதோ சம்திங் இவருக்கு வந்து ஒரே கனவு அதாவது அந்த கனவிலே முகவரி எல்லாம் சொல்லி வீட்டு நம்பர் தெரு பேரு அவருடைய பெயரை சொல்லி தொகையை சொல்றார் தொகையை சொல்லும் பொழுது 2000 ரூபா கொடு 3000 ரூபா கொடு 10000 ரூபா கொடு இல்ல 1 லட்சம் கொண்டு போய் கொடு ஒன்னால முடிஞ்சது கொடுன்னு சொல்லாம ஒரு குறிப்பிட்ட அதாவது தசமத்துல 1400 சில்லற பைசா சுத்தமா சொல்ற கண்மொழித்து பார்த்த உடனே அந்த அன்பருக்கு திகைப்பு
அப்ப அவரை பார்க்க வர நண்பர்கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கனவு, கனவுல பெரியவர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை அப்படியே சொல்றாரு. பொதுவா கனவுல வர்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு கோர்வை இருக்காது, ஒரு பெரிய தெளிவு இல்லாம இருக்காது, திட்டு திட்டா இருக்கும். ஆனால் இது அப்படி அல்ல. அப்படி ஒரு தெரு இருக்கு, அங்க அதே மாதிரி ஒருத்தர் குடியிருக்கார், அந்த டோர் நம்பர்ல தான் குடியிருக்கார். இதை இந்த நண்பர் சொல்லு கொடுத்து, அப்ப பெரியவர் வந்து நமக்கு இப்படி ஒரு கட்டளையை இட்டு இருக்கிறார். எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது இந்த கட்டளையை அவர் எனக்கு அதற்கு இட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு அவரை தேடி கொண்டு போய் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டார். ஆனால் இதற்கு பின்னால ஒரு கதை இருக்கு. இந்த அன்பருடைய தந்தை காஞ்சி மடத்துல ரொம்ப பற்று கொண்டவர். மடத்துக்கு போகும்போது இந்த பிள்ளைய அழைத்துட்டு போவார். பெரியவருக்கு இவருடைய அப்பாவை ரொம்ப நன்றாக தெரியும். ஆனா இந்த பிள்ளைய பெரியவருக்கு கிட்ட போனதில்லை, தீர்த்து வாங்கினதோடு சரி. திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்தில் 1900 அதாவது பெரியவர் அமரத்துவம் அடைவதற்கு 4 வருஷங்களுக்கு முன்னால அவங்க அப்பா பிள்ளைய கூட்டி கொண்டு போயிருக்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு சிஏ படிக்கணும்னு ஆசை. ஆனா ஒரு ஆடிட்டத்தை போய் 2 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் பரீட்சை எழுதி அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேலை கிடைச்சி குடும்பம் இருக்கின்ற சூழ்நிலையில படிக்க வைக்கிறதுக்கான வசதிகள் இல்லை, அதனால அப்பொழுதே ஏதாவது கிடைத்த வேலைக்கு போய்விட்டால் நல்லது அப்படின்னு அப்பா சொல்றாரு. அந்த பிள்ளைக்கு படிக்கணும்னு ஆசை. இந்த நிலையில தான் காஞ்சிபுரம் மடத்துக்கு போயிருக்கேன். மடத்துக்கு போன நிலையில பெரியவர்கிட்ட தீர்த்தம் வாங்கும்போது பெரியவர் கேட்கிறார், என்ன படிக்கணும்னு உனக்கு ஆசையா? ஆமாம் பெரியவர். உங்க அப்பா வேண்டாம்னு சொல்றானா? ஆமாம் பெரியவர். ஏன் வேலைக்கு போறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? இல்ல, இந்த படிப்பு படிச்சுட்டேன்னா ரொம்ப சாகியமா இருக்கும், எங்க குடும்பத்துல யாரும் பெருசா படிக்கல, நானாவது படிக்கணும் அப்படின்னு பாக்குறேன். அப்படியா, சரி படி, நீ படி, உங்க அப்பாட்ட நான் சொல்றேன். ஆனா நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், செய்வியா? சொல்லுங்க பெரியவா, என்ன பண்ணணும்? நீ படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கிட்ட அப்படின்னு சொன்னா ஆடிட்டர் ஆயிட்டா எனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பியா அப்படின்னு. உடனே ஒரே ஆச்சரியம், அவருக்கு எல்லாத்தையும் கேட்கிட்டது இல்லை, கேட்கவும் மாட்டேன். உடனே அதுக்கு என்ன பெரியவா, தாராளமா நான் நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்குறேன், மறந்துடாத அப்படின்னு. பெரியவரிடம் அன்றைக்கு அவர் கேட்ட அந்த 10,000 இப்ப அவர் அமரத்துவம் அடைஞ்சாச்சு. இவருக்கு கனவு வந்தது வந்து 97-98 இவர் ஆடிட்டர் ஆயாச்சு. ஆன காலத்தில் இருந்து அன்றைய தேதி வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் கணக்கு போட்டாக்கா மகா பெரியவா சொன்ன அந்த பணம் வந்துடும். சரி, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் எதுக்கு அவர்கிட்ட கொடுக்க சொன்னார்னா, அந்த பெரியவர் இருக்கிறாரே அவர் மடத்திற்கு கைங்கரியம் செய்கின்றவர், மடத்தின் பொருட்டு கடிதங்கள் எழுதி தபால்ல சேர்க்கிறவர், அவரே கவர் வாங்கி அவரே ஸ்டாம்ப் வாங்கி மடத்துக்கு ரொம்ப செலவு வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வயதான காலத்திலேயும் தனக்கு வருகின்ற பென்ஷன் பணத்திலிருந்து எடுத்து செலவு செய்து கொண்டிருக்கிறார். பெரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு உதவி செய்வதற்காக எப்படி போக்குறார் பாருங்க, நான் கேட்டது 10,000, அந்த 10,000க்கு வட்டி பெரியவர் வட்டி எல்லாம் வாங்குவாரா? இது என்ன, இந்த இடத்துல அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. அதாவது தான் ஒன்றை கேட்பதில், தான் ஒன்றை செய்வதில், ஒரு காரியத்தை நிகழ்த்துவதற்கு பின்னால் முக்காலத்திற்கும் பொருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒளிந்திருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியம். இதே பிள்ளைகிட்ட போய் 1 லட்சம் கொடுனா கொடுக்காமலா போயிட போறேன், அது என்ன கணக்காக அப்படி, அந்த கணக்காக என்று சொல்லும் பொழுதுதான் இப்ப இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு வருகிறது. எவ்வளவு இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, நிறைய அனுபவம். இது நவராத்திரி காலம், நவராத்திரி காலம் அவருக்கு ரொம்ப பிடித்த காலம், பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடித்த காலம். ஆனால் புராணம் என்ன சொல்றது தெரியுமா, நவராத்திரி அப்படிங்கிறது வந்து கொடிய காலம். இந்த நவராத்திரி காலத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, சரத்காலம் அப்படின்னு, ரொம்ப கொடிய காலம். யமனுடைய
பற்கள் இருக்கு இல்லையா, அந்த பற்களுக்கு நடுவிலே சிக்கி கொண்டது சிக்கி கொண்டார் போன்ற ஒரு காலம். இப்ப நாம எவனோட கோரை பற்களுக்கு நடுவில் சிக்கிட்டா எவ்வளவு துன்பப்படுவோம், அப்படி துன்புறுத்துகின்ற ஒரு காலம். ஆச்சரியமா இருக்கும் இந்த காலத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை கிட்டத்தட்ட பகல் பொழுது சமம். மற்ற காலகட்டங்கள்ல இப்ப கேரளால மழை பெய்யும் போது தமிழ்நாட்டில் பெய்யாது, மத்திய பிரதேசத்துல மழை பெய்யும் பொழுது ஆந்திரால பெய்யாது. பருவங்கள் ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு விதமா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதே போல பொழுது விடியறதும் இருள்றதும் அரை மணி முன்ன பின்ன இருக்கும். ஆனால் இந்த சரத்காலத்துல மட்டும் பகல் பொழுதும் இரவு பொழுதும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒன்று போல இருக்கும். மற்ற ரெண்டு ரெண்டு மாசங்கள் எல்லாம் இலையுதிர்காலம்னு பிரிக்கலாம், மழைக்காலம்னு பிரிக்கலாம், வெயில் காலம்னு பிரிக்கலாம், பனிக்காலம்னு பிரிக்கலாம், புரட்டாசி எத்தோடையும் சேர்க்க முடியாது. இது ஒரு விசித்திர காலம். புரட்டாசியில் பொண்ணு இருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும். அதனால கிருமிகள் பெருகி பரவி பரவி ரொம்ப எங்கும் நோய் பரவி துன்பம். அந்த துன்பத்திலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த புரட்டாசி மாசத்துல 9 நாள் பூஜை. 9 நாளும் நவசக்தி நமக்கு கிடைக்கிறது. நாம் எப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒரு சக்திக்கு உண்டான தானியத்துல நம்ம சுண்டல் செய்து பிறருக்கும் கொடுத்து நாமளும் சாப்பிட்டு நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம சக்தியை திரட்டிக்கிறோம். மனசுக்கு பக்தி, உடம்புக்கு சக்தியான உணவு, இந்த ரெண்டும். அது மட்டும் இல்ல, வீட்டை கோவிலாக்கி சுத்தமா கிருமிகள் அண்டாதவாறு வைத்துக் கொண்டு கோலம் போட்டு சுத்தபத்தமா குளிச்சு இந்த 9 நாள்ல வீடு கோவிலாகிறது, கலைகள் விளங்குகிறது. தெருவில் இருக்கிறவாள்லாம் ஒன்னா எல்லாருடைய வீட்டுக்கும் எல்லாரும் போய் நிறைய கலை அம்சங்கள் மலர்கின்றன. அதாவது ஒரு கஷ்டமான ஒரு மோசமான ஒரு காலத்தை ரொம்ப அழகான முறையில நாம் எப்படி வெற்றி கொள்ளுகிறோம் அப்படிங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான காலம் இந்த நவராத்திரி காலம். பெரியவர் இருக்கும்போது இந்த நவராத்திரி காலம் காஞ்சிபுரத்துல அப்படி இருக்கும், காமாட்சி அம்மன் கோயில்ல ஜெய ஜெய ஜெயன்னு இருக்கும். 9 நாளும் ரொம்ப கோலாகலமாக இருக்கும். 9 நாளும் 9 சக்தி, அந்த 9 நாளைக்கும் 9 விதமான பூஜை, அதுல எல்லாம் கலந்துண்டு ரொம்ப நவராத்திரி பத்தி பெரியவர் ரொம்ப நிறைய அம்பாளை தொட்டு நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறார், அம்பாளுடைய சக்தியை தொட்டு நிறைய சொல்லியிருக்கிறார். நவராத்திரி விரதம் இருக்கிறதுனாலையும் நவராத்திரி பூஜையை ஒருத்தர் வீட்டில் செய்யறதுனாலையும் அந்த குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய சிலாகியங்கள், அந்த குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய மேன்மை, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை எப்படி எல்லையற்றது அப்படிங்கிறத எல்லாம் அவர் விளக்கமாக சொல்லியிருக்கார். அது அது ஒரு தனி சப்ஜெக்ட். பெரியவரும் அம்பாளும் அப்படின்னு எடுத்துட்டு பேசணும், பெரியவரும் நவராத்திரியும் அப்படின்னு எடுத்துட்டு பேசணும். அப்படிப்பட்ட ஒரு நவராத்திரி காலத்தில் எனக்கு இந்த நிகழ்ச்சியில பேசுவதற்கு, அதுவும் பெரியவருடைய மனித நேயத்தை பற்றி பேசுவதற்கு அருமையான வாய்ப்பினை எனக்கு தந்த ஜிஆர் மாமா அவர்களுக்கும், அதற்கு காரணமான பாபநாசன் குமார் அவர்களுக்கும், மற்றும் உள்ள நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கண்ணுற்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற பக்த கோடிகள் சகலருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.